கரடானவை சமமாகணும், பழங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பழங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த உற்சாகமாய் உம்முடைய பாதத்தண்டையில வந்திருக்கிறேன். உம்முடைய மக்கள் யாவரையும் கர்த்தர் நினைப்பீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக உம்முடைய நல்வார்த்தையை ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தி, ஆண்டவரே அவர்களுடைய சந்தேகங்களை ஆண்டவரே நிவர்த்தியாக்கி, உம்மை பற்றிக்கொள்வது எப்படி என்கிற ஆண்டவரே அந்த உணர்வை இந்த வேளையில கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபமேறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நீங்கள் பழுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக, கேக்குதா, சாட்சியுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். ஹலெலூயா, ஹலெலூயா, ஹலெலூயா. இன்னைக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இங்கே வந்தப்ப உங்களை வசனம் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அம்மா வந்து அழகான வார்த்தையை சொன்னாங்க இல்லையா. வாசிங்க, வாசி, பைபிள் இருக்கா? சங்கீதம் 34:10. சங்கீதங்களின் புஸ்தகம் 34:10. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்க என்ன சொன்னீங்கம்மா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடா. கரெக்டா, கரெக்டா சொன்னீங்க. அப்ப நான் உங்ககிட்ட கேட்டேன், கர்த்தரை நீங்கள் தேடுகிறீர்களா? அப்போ ஒரு அம்மா சொன்னாங்க, நாங்க ஞாயிற்றுக்கிழமை தேடுறோம் இல்லையா, சொன்னாங்களா? ஆமா, ஞாயிற்றுக்கிழமை தேடுறதுக்கு இல்லையா. அவர் வந்து ஒரு வேலை செய்கிற வேலையோ இல்லை வேற ஒரு நிறுவனத்தை சார்ந்தவரோ இல்லை, அவர் வந்து நம்முடைய கடவுள் இல்லையா. இப்போ மூச்சு வந்து ஞாயிற்றுக்கிழமை விடுறீங்களா இல்லை டெய்லி சுவாசிக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமையா டெய்லி நடக்குது என்னம்மா? ஆமாம், அப்படி தான் தேடணும், அதுக்கு தான் அது பேர் இல்லையா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதான். சிங்க குட்டிகள், சிங்கம் எப்படி தெரியுமா? சிங்கம் அது பசிச்சா கண்டிப்பாக சாப்பிட்ரும். அப்போ வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, சிங்க குட்டிகள் பட்டினியாக இருந்தாலும் இருந்துடும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும்
குறைவுபடாது அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. அப்போ சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சியாக இருக்கும் அல்லது பட்டினியாக இருக்கும், உணவு கிடைக்காம இருக்கும், ஆனா கர்த்தரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ, முழு மனதோடு தேடுகிறார்களோ, முழு ஆத்மாவோடு தேடுகிறார்களோ, முழு உள்ளத்தோடு தேடுகிறார்களோ, அவர்கள் நிச்சயமாய் நன்மையை அனுபவிப்பார்கள். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. அப்போ அந்த அம்மா கேட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் தேடுவீங்களான்னு கேட்டதுக்கு எப்படி தேடுறது? அடுத்த கேள்வி வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு உங்கள் கேள்வியை வைத்தே நான் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு அதுக்கான பதிலை சொல்கிறதுக்காக இங்கே இந்த நேரத்தை பயன்படுத்திக்க விரும்புகிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த கர்த்தரை தேடுறதை குறித்து அந்த அவரை குறித்த அனுபவங்களை நாம் முதல்ல பார்க்கலாம். இப்போ எட்டாவது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும் இல்லையா. கர்த்தரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இருந்தாலும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். அப்போ அந்த அனுபவம் எப்போ வரும் அப்படின்னா, அவரை முழு மனதோடு தேடினா வரும் இல்லையா. ருசித்து பார்க்கணும். இப்போ சாப்பாடு இருக்குது, சாப்பாடு நம்ம வீட்டிலலாம் சமைக்கிறோம், ஆனால் அந்த ருசியை எப்போ எப்படி தெரியுது நமக்கு? சாப்பிட்டா தான் தெரியுது இல்லையா. என்ன என்ன வேணால் சமைக்கலாம், ஆனால் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, உப்பு இருக்கா உப்பு இல்லையா, ருசியாக இருக்கா இல்லையா, வாசமாக இருக்கா இல்லையா என்பது எப்படி தெரியும்னா, ருசித்து பார்த்தால்தான் தெரியும். அப்போ வசனம் என்ன சொல்லுகிறதுனா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். அப்போ இந்த ருசித்து பார்த்தல் என்பது நாம் அவரை உட்கொள்கிற மாதிரி, உணவை உட்கொள்கிறது அனுபவம் நமக்கு வர வேண்டும். இப்போ உணவை உட்கொள்றதுனா என்ன? பசிக்கணும். பசி இல்லாமல் யாராவது சாப்பிடுவாங்களா? பசி இல்லாமல் சாப்பிடவே முடியாது. என்ன விலை உயர்ந்த சாப்பாடாக இருந்தாலும் உணவு பசி இல்லைன்னா அந்த உணவை நாம் என்ன பண்ண மாட்டோம், சட்டையே பண்ண மாட்டோம் இல்லையா. புளியை பக்கார் சாப்பிட்ருக்காங்களா? புளியை இப்போ எடுத்தவங்க சாப்பிடுவாங்களா? ஐயையோ வானமா எனக்கு, இப்போ வானா, இப்போ வானா, இப்போ வானா, இப்போ வானான்னு தானே சொல்லுவாங்க. அப்போ அவரை ருசித்து பார்க்க வேண்டுமானால் நான் பசித்திருக்க வேண்டும். அப்போ பசித்திருப்பது என்றால் என்ன என்றால், அவரை தேட வேண்டும். அவர் யார்? இல்லை இவ்வளவு சொல்கிறாங்களே, இப்போ நீங்கள் தான் அந்த வசனத்தை சொன்னீங்க. என்னன்னு சொன்னீங்க, கர்த்தரை தேடுகிறவர்கள் இல்லையா, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ அவரை தேடினா ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ அவரை தேட வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும் இல்லையா. அப்போ தான் நாம் வந்து அவரை தேட, அந்த தேடுற உணர்வு நமக்கு வந்தால் தான் அவரை தேட முடியும். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் இல்லையா. அப்போ நான் கூப்பிட்டா அவர் வருவாரா, நான் கூப்பிட்டா பதில் தருவாரா இல்லை? நமக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது, இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இல்லையா. எல்லா ஏராளமான பிரச்சனை, இப்போ உங்களை கேட்டால் நிறைய சொல்லுவீங்க, நிறைய இந்த பிரச்சனை இருக்குது, உடம்புல கால் வலி இருக்குது, கை வலி இருக்குது, நடக்க முடியல இல்லையா. சாதாரணமாக சாதாரணமாக சொல்கிற வார்த்தை. இன்னும் பல விஷயங்கள், குடும்ப சூழ்நிலை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சண்டை பிரச்சனைங்க, கணவனுடைய பிரச்சனை, மனைவியோட பிரச்சனை, பிள்ளைகளுடைய பிரச்சனை, பிள்ளைய சொன்னால் கீழ்ப்படிய மாட்டேன்து, கிணறு சுற்றி சுற்றி வராங்க இல்லையா, கிணறு சுற்றி சுற்றி வராங்க, போங்கடான்னா போக மாட்டேன்றாங்க, அதுவே ஒரு பிரச்சனையாக இருக்குது இல்லையா. பிரச்சனை தானே அது. அப்போ ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. அப்போ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க வேண்டுமானால் நான் கர்த்தரை தேடினால் எனக்கு தீர்வு கிடைக்கும். கரெக்டா, கர்த்தரை தேட ஆரம்பிக்கும் போதே இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸ்லோவாக இல்லையா. நாங்கள்லாம் கூட இந்த இதே நிலவில தான் இருந்தோம், இதே மாதிரி தான், உங்களை மாதிரி தான் ஒரு நாள் இப்படி தான் உட்காந்துருந்தோம், இதே நிலையில தான். ஆனால் கர்த்தரை தேடி, கர்த்தரை எங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு எங்களுடைய வாழ்க்கை அங்கேருந்து இங்கே வந்துருச்சு. கரெக்டா, அது வரைக்கும் அங்கே இருந்தோம், அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்துட்டு எல்லா ஏராளமான மக்களுக்கு அவருடைய அன்பை பற்றி சொல்கிறோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் சமாதான பிரபு, குடும்பங்களில் சமாதானத்தை கொடுக்கிறவர் அவர்,
அப்போ அவரை தேட ஆரம்பிக்கிறோம். எப்படி தேட ஆரம்பிக்கிறோம்? கண்டிப்பாக ஆலயத்திற்கு போகிறோம், கண்டிப்பாக வேத வசனத்தை வாசிக்கிறோம், கண்டிப்பாக ஜெபம் பண்றோம். ஏன் ஜெபம் பண்றோம்? ஜெபம் பண்ணா அவர் கேட்பாரு என்ற உணர்வு நமக்குள்ளே வருகிறது. அப்போ அந்த எட்டாம் வசனத்தினுடைய அடிப்படை அதுதான், ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிற அனுபவம் அப்பதான் வரும். நாம தான் தேடணும் இல்லையா. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்ப நான் இங்க எத்தனை வருஷமா இங்க வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் இந்த சத்தியத்தை சொல்றதுக்கு? எவ்வளவு நாளா வந்துருக்குறாங்க? என்னம்மா? 2 வருஷமா? ஆமா, 2 வருஷமா வந்துருக்குறாங்க இல்லையா. இப்ப 2 வருஷமா அவங்க வரலன்னா என்ன இருக்கும்? தெரிஞ்சிருக்காரு, கரெக்டா. அப்ப உங்களை தேடி ஆண்டவரே இப்ப வந்திருக்கிறார். உங்களை தேடி, ஏன் உங்களை தேடி வந்தாரு? உங்க மீது கொண்ட அன்பினால் வந்திருக்கிறார். இப்ப அவரு அவங்க பாஸ்டர் அவங்க வந்து உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. நாங்க எங்கன்னு தெரியுமா வந்திருக்கிறோம்? இவங்களாவது இந்த ஊருக்காரங்க. நான் எந்த ஊருக்காரன் தெரியுமா? நான் வேலூர்காரன். அப்போ 600 கிலோமீட்டர் கடந்து நான் இங்க வந்திருக்கிறேன். எனக்கு இந்த ஊரே தெரியாது. இப்படி ஒரு பாஸ்டர் இருக்கிறாரோ எனக்கு தெரியாது. உண்மையே சொல்றமா, பொய் சொல்ல? எனக்கு மதுரையே தெரியாது. மதுரைனா மதுரை எப்படி இருக்கும், எங்க இருக்கும்னு தெரியாது. ஆனால் திடீர் என்று ஒரு நாள் என்னை மதுரைக்கு போக சொன்னார். மதுரைக்கு போயிட்டு நான் என்னப்பா பண்றது அப்படின்னு அவரை கேட்டான். அமைதியா இருந்தார், ஒரு பதிலும் இல்லை. போன வாரம் இதே மதுரையில் இருக்கிற இவங்க சர்ச் இருக்கிற இல்லையா, அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் இன்னொரு பாஸ்டருக்கு என்னை அந்த ஊரில் இருக்கிறவர் அறிமுகப்படுத்துறார். ஷாத்ராக்குன்னு சொல்லி பள்ளிப்பட்டில் இருக்கிற பாஸ்டர் எனக்கு இவர் அறிமுகப்படுத்துறார். அவர் என்னை இவருக்கு அறிமுகப்படுத்தினார். இந்த பாஸ்டர் இப்போ அவர் உங்களுக்கு என்னை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சர்க்கிள் பண்ணு பாருங்க. ஆனால் நான் வந்தது எங்கேருந்து வந்திருக்கிறேன்? வேலூர். ஆனா யார் யாரோ இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க, சம்பந்தமே இல்லாம, சம்பந்தமே இல்லாம இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. யார் ஏன் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க என்றால், கர்த்தர் உங்கள் மீது கொண்ட அன்பு, அவர் உங்களை நேசிக்கிற அந்த பிரியத்தினாலே எங்கோ இருந்த என்னை யார் மூலமாகவோ யாருக்கும் என்னை அறிமுகப்படுத்தி, ஆனா இன்னைக்கு இந்த நேரம் வரைக்கும் நான் இங்கதான் வருவேன் எனக்கு தெரியும் இல்லையா. எனக்கு தெரியாது தானே, ஊர் பேரும் தெரியாது, ஜனங்க தெரியாது, யாருமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்னை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அப்போ இதுதான் ருசித்தல் அனுபவம், இதுதான் ருசிக்கிறதுனுடைய அனுபவம். இதை இதை கவனி, இதை கொஞ்சம் ஆழ்ந்து கவனித்து சிந்தித்து பார்த்தால் இதுல அந்த ருசி தெரியும் இல்லையா. ருசி பல வகை இருக்கு இல்லையா, கசப்பு, துவர்ப்பு, இனிப்பு இல்லையா. ஆனால் இதை எப்படி பகுக்கிறோம், இதை எப்படி பிரித்து பார்க்குறோம்? அந்த டேஸ்ட் நாக்கில் அந்த டேஸ்ட்டை வச்சு பார்க்குறோம். அதுபோல தான் இப்படியெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிறார், இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு நன்மை செய்கிறார் என்பதை நீங்கள் பகுத்து பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது தான் அவருடைய ருசி நமக்கு தெரியும். அவர் நம்மை நேசிக்கிறார் என்பது புரியும். அப்போ நேசிக்கும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும், நாம என்ன செய்யணும் அப்படிங்கிற உணர்வு வரும். அப்ப அதுக்கு வாசிங்க சங்கீதம் 34 13. ஆமா, உன் நாவை என்ன பண்ணும்? பொல்லாப்புக்கு கபட்டு வசதிக்கு விலக்கி காட்டு. ஆமா, அப்ப பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத சிந்தனைகள், தவறான காரியங்களை நாம் என்ன பண்ணணும்? விளக்கி. மாமா அங்கே உட்கார், அங்கே உட்காருமா, உட்காருமா, அங்கே போய் உட்காரு. பொழுது ஒன்றும் போல சரியா? அப்ப நாம செய்ய வேண்டியது அது. இப்ப வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 1:2 வாசி. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும்
அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப இது போன்ற அனுபவத்திற்குள்ளே நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீ கேட்டீங்களேம்மா என்ன பண்ணணும், நான் இப்படிதான் மாறணும். அப்போ கர்த்தருடைய வேதத்தை அறிகிற அறிவுக்குள்ளே வரணும், கர்த்தர் யார் என்பதை தெரிந்து கொள்கிற அந்த உணர்வுக்குள்ளே வர வேண்டும். அப்போ எண்ணம் நமக்கு அதை தேடுகிற உணர்வு நமக்கு வர ஆரம்பித்தால் எல்லா வாசல்களும் திறந்து விடும். இப்போ நான் கேட்பேன், பைபிள் வாசிக்கணும் எனக்கு படிக்கவே தெரியாது சொல்லுவீங்களா? அப்படி தானே சொல்லுவீங்க? நான் ஸ்கூலுக்கே போல, நான் எப்படிங்க படிக்கிறது? அப்படி தானே சொல்லுவீங்க? ஆனால் படிக்க வேண்டியது அவசியம் இல்லை, அதுக்கு தான் சொல்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோமே இல்லையா? படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கேட்க காது இருக்குல்ல, கேட்க முடியும் இல்லை, பேசுறது கேட்குது இல்லை, அப்போ அது கேட்டாலே போதுமானது. அப்போ யாரெல்லாம் படிக்க முடியுமோ படிக்கட்டும், படிக்க தெரியாதவர்கள் கேட்க வேண்டும், கேட்டாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தெரிந்து கொண்டால் நாம் என்ன பண்ணுவோம், அவரை ருசிக்க ஆரம்பிப்போம். அவர் இனிப்பா கசப்பா உவர்ப்பா துவர்ப்பா புளிப்பா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படி புரிந்து கொள்ளும் பொழுது எனக்கு என்ன நன்மைகள் எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க 15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. பார்த்தீங்களா, பார்த்தீங்களா? அப்போ நன்மை எப்படியெல்லாம் வருது பாருங்க. அவர் பைபிளில் வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு என்ன தேவை, உங்கள் மனசில் என்ன பாரம் இருக்குது, உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, என்ன மாதிரி உதவியெல்லாம் நான் செய்ய முடியும். இன்றைக்கி நான் வந்ததே அந்த உதவி தானே இல்லையா? எங்கோ இருந்த என்ன ஏனையும் கொண்டு வரணும், எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது இந்த இடத்துக்கு தான் போகிறேன், ரைட்டா? அப்போ ஆண்டவர் உங்களுடைய தேவையை அறிந்து ஆண்டவர் இன்றைக்கு வசனத்தை அனுப்பி இருக்கிறார். 17 வசனத்தை வாசிங்க. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார், உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறார். உங்கள் எல்லா உபத்திரவங்களிலிருந்தும், இந்த உபத்திரவம் தான் விடுவிப்பேன் இது விடுவிக்க மாட்டேன்னு கிடையாது, எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுத்து உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் என்று சொல்லுகிறது வேதம். அப்போ இதுதான் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கான நன்மையாக இருக்கிறது. அப்போ எல்லா உபத்திரவங்களையும் நீக்கிவிட்டால் எனக்கு என்ன கஷ்டம் இல்லையா? ஒரு கஷ்டமும் கிடையாது, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்கிறார். அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன என்றால், நாம் அவரை தேடுகிற உணர்வுள்ளவர்களாக அல்லது அவருடைய ஜனமாக மாற வேண்டும். அவருடைய ஜனமாக நாம் மாறிவிட்டால் ஆண்டவர் எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு உதவியாக இருப்பார் என்பதுதான் சத்திய வசனம் நமக்கு சொல்லுகிற தெளிவாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ தேட வேண்டிய உணர்வு உங்களுக்கு வர வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நான் தேடுவேன் அப்படின்னு இல்லாமல் 24 மணி நேரமும் தேட வேண்டும். இப்போ அந்த வசனம் 1:2 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க, சொல்லுங்க, கரெக்ட் நீங்க சொல்லுங்க, தப்பே கிடையாது. அது ஒரு கரெக்ட், அதுதான் கரெக்ட், கரெக்டா? அப்போ 24 மணி நேரமும் அவரை நினைவுக்கிற ஒரு உணர்வு நமக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். 24 மணி நேரமும் இரவும் பகலும் அவரை அவருடைய வேதத்தை தியானிக்க வேண்டும். வார்த்தை இப்ப யோவான் எழுதின சுவிசேஷம் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப இந்த வசனத்தை அதை கோட்டு பாருங்க.
24 மணி நேரம் வசனத்தை தியானிக்கணும்னு சொல்றாரு. எந்த வசனத்தை என்றால் வார்த்தை. வசனம் என்பது வார்த்தை. வார்த்தை தான் தேவன் என்று சொல்லுகிறது. கரெக்டா? வசனம் அப்படிதான் சொல்லுது. அந்த மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அப்ப வார்த்தை என்பது தேவன், தேவன் என்பதுதான் வார்த்தை. அப்போ வார்த்தையானவரை 24 மணி நேரமும் தியானிக்கிற உணர்வு நமக்கு வந்துவிட்டால் கர்த்தரை நாம தேட ஆரம்பிச்சா ஒரு நன்மையும் நமக்கு குறைவுபடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சரியா? இப்ப எனக்கு இன்னும் நேரம் பேசணும்னு ஆசை தான், பட் ஆனா இன்னொரு முறை இன்னும் தெளிவா, இன்னும் நீங்க உற்சாகமா, இன்னும் சிறப்பான, இன்னும் மற்றவர்களெல்லாம் அழைத்து கொண்டு வந்து வசனத்தை இன்னும் தெளிவாக கேட்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் பொழுது கண்டிப்பாக இன்னும் பல்வேறு காரியங்கள் நிறைய இருக்கு. இப்ப இந்த வார்த்தை என்பது சாதாரணமானதல்ல. நடந்தது, நடப்பது, நடக்க போவது, இது மூன்றையும் இதில் பார்க்கலாம். இதில் ரைட்டா? அப்பேற்பட்ட வல்லமையுள்ள வார்த்தை இது. நடந்தவை, பூமி எப்படி உருவாச்சு என்பது இதில் எழுதியிருக்கு. எதுலேயுமே இல்லை, இதில் இருக்கு. நடந்து கொண்டிருப்பது என்ன என்பதும் இதில் இருக்கு. நடக்க போவது என்ன என்பதும் இதில் பார்க்கலாம். அப்போ இவ்வளவு விசேஷமான இந்த வார்த்தையை நாம் வாஞ்சையோடு கேட்க, இன்னும் புரிதலோடு கேட்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படும் போது கண்டிப்பாக ஆண்டவர் அவைகளை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சரியா? ஆகவே நான் இதோடு முடிக்க விரும்புகிறேன். நிச்சயமாக மீண்டும் நாம் சந்திப்போம். நிச்சயமாக இன்னும் தெளிவாக வார்த்தைகளை நாம் கேட்போம். கேட்டு இன்னும் ஆண்டவருக்குள் நெருங்கி வருகிற அந்த அனுபவத்துக்குள்ளே நாம் வர வேண்டும். அப்படி வரும்பொழுது இன்னும் பெரிய பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ அது வரைக்கும் நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஏதோ காலையில் எழுறோம், ஏதோ போகிறோம், ஏதோ செய்கிறோம் என்ற உணர்வு. எனக்கு ஒரு நண்பர் எனக்கு நல்லா தெரியும். அவர் நல்ல வசதியானவர். நான் அவரை ஒவ்வொரு முறையும் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஏதோ ஓடுதுங்க. எப்படி? ஏதோ ஓடுதுங்க. நல்ல வசதியானவர், நல்ல வசதியானவர், நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிற ஒரு பெரியவர். அவரை பார்த்து நான் எப்பவுமே அதுக்காகவே கேட்பேன், அந்த வார்த்தைக்காகவே. அவர் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாருன்றதுக்காகவே அவரை கேட்பேன், எப்படிங்க இருக்கீங்க? ஏதோ ஓடுது, ஏதோ ஓடின், ஏதோ தள்ளின் போயின்னு அப்படின்வார். அப்போ இப்போ நம்ம வாழ்க்கையெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது. அந்த அனுபவம் அல்ல. இந்த வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியான வாழ்க்கை. நமக்கு ஆண்டவர் திட்டமும் தீர்க்கமாக நமக்கு ஒவ்வொன்றையும் செய்ய சுத்தமாக இருக்கிறார். இப்போ ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு முடிக்கிறேன். ஆதாம், ஆதியில் ஆதாமை ஆண்டவர் படைத்தார். அந்த ஆதாமை படைக்கும் பொழுது அவனுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்பாடு பண்ணி அவன் மனிதனாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அவன் இந்த இடத்துல வாழ வேண்டும் என்று தோட்டத்தை உருவாக்கினார். அவனுக்கு ஒரு துணை வேண்டும் என்று சொல்லி துணையை ஏற்படுத்தினார். அவர் இந்த உணவை அவன் சாப்பிடுவான்னு சொல்லி அந்த தோட்டத்தில் அந்த மரங்களையெல்லாம் வைத்தார். இதெல்லாம் செய்ததுக்கு பிறகுதான் அந்த ஆதாமை கர்த்தர் உருவாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. அவன் படைச்ச பிற்பாடு, அவன் உருவானதுக்கு பிறகு, எனக்கு இது வேணும், எனக்கு இதை வேணும், நான் சாப்பிட்றதுக்கு இது வேணும், நான் எனக்கு துணையாக இந்த மனைவி வேணும், அல்லது நான் வாழ்வதற்கு இந்த இடம் வேணும் என்று எதையுமே அவன் கேட்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி அவனை உருவாக்கி அதில் கொண்டு போய் வைத்தார் என்று வேதம் சொல்லுது. அப்போ அப்படித்தான் நம் அனைவரையும் வைத்திருக்கிறார். ஆனால் நாம் தான் அதை புரிந்து கொள்ளாமல் நாம் வழி தவறி, வழி மாறி, வழி விலகி, அவரை விட்டு தூரம் போயிருக்கிறோம். போனதெல்லாம் போட்டோம், இனியாவது எல்லாம் நன்மையாக மாற வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அவரை கிட்டி சேர்கிற அந்த அனுபவத்திற்குள்ளே நாம் வரும்பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். தலைகளை தாழ்த்துவோம். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல மாலை வேளைக்காக ஆண்டவரே நன்றி. உம்முடைய மக்களுக்கான வார்த்தையை ஆண்டவரே நீர் அனுப்பி இந்த மக்களை ஆண்டவரே சந்தோஷப்படும்படியாக, மகிழும்படியாக ஒரு நல்லதொரு வார்த்தையை ஆண்டவரே நீர் அனுப்பினதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற அந்த வார்த்தையை இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கொடுத்த நல்லதொரு வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் தேட வேண்டும், உம்மை ருசித்து பார்க்கிற மக்களாக நாங்கள் மாற வேண்டும், உம்முடைய அடிச்சுவடிலே ஆண்டவரே உம்மை பின்பற்றி வர வேண்டும் என்கிற வாஞ்சையை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவர் உள்ளங்களிலும் கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்ட ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், அங்கீகரிக்கும்படியாய், ஆண்டவரே உம் மீது பற்றுதலையும் நம்பிக்கையும் ஆண்டவரே அவர்களுக்கு ஊட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, உதவி செய்யுங்க சுவாமி. ஒருவேளை இங்கே கேட்க, இங்கே வந்து உம்முடைய வார்த்தையை பக்கத்தில் இருந்து கேட்க முடியாதபடி தூரம் இருக்கிற உம்முடைய மக்களையும் நீர் கிட்டி சேர்க்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆசீர்வதியும், தடைகள் யாவையும் நீக்கி போடுங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுங்க. கர்த்தர், ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் தலைவராக ஆண்டவரே நீர் இறங்கி ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் அசைவாடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த நாளிலே தூர இடத்திலிருந்து ஆண்டவரே முகமறியாத இந்த மக்களை ஆண்டவரே நாங்கள் சந்திக்க ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதியும், மீண்டும் சந்திக்க, மீண்டும் மீண்டும் சந்திக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளே ஆக எங்களை நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபமேறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும், வழி நடத்திலும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இந்த கிராமத்து மக்கள் அனைவரோடும் தங்கி தாபரித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை